சுரங்கம் கனிமம் மீது வரி விதிக்க மாநில அரசுக்கு அதிகாரம் இருப்பதாக உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ள நிலையில் மத்திய அரசு சீராய்வு மனு தாக்கல் செய்துள்ளது. சுரங்கம் கனிமம் மீது வரி விதிக்க மாநில அரசுக்கு அதிகாரம் இருப்பதாகவும் சுரங்க உரிமையாளர்கள் மத்திய அரசுக்கு செலுத்தும் ராயல்ட்டியானது வரியாக கருதப்படாது என்றும் உச்சநீதிமன்றம் அண்மையில் தீர்ப்பளித்திருந்தது. அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 246 சுரங்கம் கனிமம் மீது வரி விதிக்க மாநில அரசுக்கு அதிகாரம் இருப்பதாக உச்சநீதிமன்றம் சுட்டிக்காட்டியது. இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை மறுபரிசீலனை செய்ய கோரி மத்திய அரசு சார்பில் சீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டு உள்ளது. இந்த மனுவின் மீதான விசாரணையின் போது மத்திய அரசு தரப்பில் ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா சுரங்கம் கனிமம் மீது வரி விதிக்க மாநில அரசுக்கு அனுமதி அளிப்பதால் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு ஆண்டுக்கு 125,000 ரூபாய் இழப்பு ஏற்படுவதாக வாதிட்டார். உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வின் தீர்ப்பை மறு ஆய்வு செய்யுமாறு கோரியதால் வியப்படைந்த தலைமை நீதிபதி டி.ஒய். சந்திரசூட் அடுத்த கட்ட விசாரணையை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தார்.